அதிகாரம் 14. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலைப் போல நிலை நிற்காமல் ஓடிப்போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போவீரோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்படும் மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போனபின் அவன் எங்கே? தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர்மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்தமின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிடும், அப்பொழுது நான் உமக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கிரியையின் மேல் விருப்பம் வைப்பீராக. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர். என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. என் அக்கிரமத்தை ஒருமிக்கச் சேர்த்தீர். மலை முதலாய் விழுந்து கரைந்து போம், கண்மலை தன் இடத்தை விட்டு பெயர்ந்து போம். தண்ணீர் கற்களை குடையும், ஜலப்பிரவாகம் பூமியின் தூளில் முளைத்ததை மூடும். அப்படியே மனுஷன் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அளிக்கிறீர். நீர் என்றைக்கும் அவனை பலனாய் நெருக்குகிறதினால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாறப்பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர். அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அவன் மாம்சம் அவனிலிருக்கும் அளவும் அதற்கு நோவிருக்கும், அவன் ஆத்மா அவனுக்குள்ளிருக்கும் மட்டும் அதற்கு துக்கமுண்டு என்றான்.